துப்பாக்கியை பயன்படுத்தி கோட்டைக்குள்ளே இருந்து வெளியில் வர எதிரிகளை இலக்கு வச்சு தாக்குறதுக்குரிய துவாரம் தான் இது. என்ன சாமானண்டு எனவே தெரிஞ்சிருக்கும். இது நான் பார்த்தனன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட இந்த எனக்கு நேராக இருக்கிற இந்த வெளியில் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கிட்ட குறைந்தபட்சம் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தை வந்து என்னால் இந்த இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். ஜெசட் தமிழுடைய ஜெசட் தமிழ் வீலக்கனுடைய புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லிச்சுன்னா கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய எல்லைக்குள்ளே உள்ள இயக்கச்சி பகுதியில் நிற்கிறோம். இயக்கச்சி பகுதியில் இந்த என்ன விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் காட்டப்போகிறோம்னு சொல்லிச்சுன்னா ஒரு மிக பழமையான ஒரு ஒல்லாந்தர் கோட்டையினுடைய ஒரு சில பகுதிகளை தான் நாங்கள் இன்றைக்கு காட்ட போகிறோம். குடாநாட்டை பாதுகாக்கிறதுக்காக ஜால் குடாநாட்டை பாதுகாக்கிறதுக்காக அந்த பிரதேசத்தை தங்களுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்த உள்ளாந்தர்கள் வந்து கிட்டத்தட்ட 8 கோட்டைகளை கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுது. அதில் இந்த கோட்டையும் உண்டு. அந்த 8 கோட்டைகளில் இந்த கோட்டையும் உண்டு. ஆனையிறவுக்கும் வெற்றிலைக்கேணிக்கும் இடையில் உள்ள கோட்டை, ஆனையிறவிலும் வெற்றிலைக்கேணியிலும் அமைக்கப்பட்டிருந்த கோட்டைகளுக்கு நடுவில் அமைக்கப்பட்ட கோட்டை. இது வந்து யாழ் குடாநாட்டை வேறு எதிரிகளுடைய தாக்குதலில் இருந்து பாதுகாக்கிறதுக்கும் சட்டவிரோதமான செயற்பாடுகளை கட்டுப்படுத்துறதுக்குமாக ஒல்லாந்தர்கள் இதை ஒரு எல்லையாக பயன்படுத்தி அந்த எல்லையிலே அமைத்த கோட்டைகளில் ஒன்று தான் இது. சதுர வடிவிலான கோட்டை. இந்த கோட்டை சம்பந்தமான முக்கியமான வரலாற்று தகவல்கள் வந்து இந்த கோட்டையினுடைய முகப்பில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. பின்னர் இந்த கோட்டை நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலைகள், யுத்தம் காரணமாக யுத்தத்தில் ஈடுபட்ட விடுதலை புலிகள், அரச படைகள் இரு தரப்பினருமே இந்த கோட்டை பகுதியை பயன்படுத்தியிருக்கணும். அதுக்குரிய இங்கே யுத்தத்துக்கு இந்த பிரதேசம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதுக்குரிய சில ஆதாரங்கள் இப்போ வரைக்கும் இருக்குது. அவர்களாலேயும் காலத்துக்கு காலம் பயன்படுத்தப்பட்டு இன்றைக்கு வந்து தொல்லியல் திணைக்களத்தினுடைய புராணமான கட்டுப்பாட்டுகளை இந்த இடம் இருக்குது. இந்த இடம் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பிரதேசம். இங்கே வாரணிங்கள் இதை பார்க்க விரும்புகிறீங்கள், இதை வந்து நீங்கள் உரிய முறையில் பராமரிக்க வேணும். கட்டிடங்களை சேதப்படுத்துறது, இங்கே உள்ள சில விஷயங்களை மாற்றி அமைக்க வலிக்கிறது, இதெல்லாம் வந்து இலங்கையினுடைய தண்டனை சட்டத்தின்படி குற்ற நடவடிக்கையாகும். அதுக்கு நீங்கள் தண்டனையும் பெறுறதுக்குரிய சூழல்கள் இருக்குது. சாதாரணமாக வந்து நீங்கள் ஆனால் இந்த இடத்த வந்து பார்க்கலாம். இந்த கோட்டையினுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளே நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். வாங்க. இதெல்லாம் வந்து இந்த கோட்டையினுடைய இடிபாடுகள். இந்த கோட்டை ஒரு பக்க கோட்டை சுவரில் வந்து மரம் ஒன்று வளர்ந்து அப்படியே கீழே விழுந்து காலோட முளைச்சிருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோட்டையினுடைய சுவர் இருக்குது. இப்போ ஒரு பக்க சுவர் இருக்குது, கிட்டத்தட்ட 2 அடி 3 அடி உயரம் இருக்கு, அகலம் இருக்கும். இன்றைக்கும் எல்லாமே கோட்டையினுடைய முகப்பு சுவர் தான். இப்போ யாழ்ப்பாண கோட்டை பார்த்துனீங்கன்னா நிறைய பேர் வந்து யாழ்ப்பாண கோட்டை பார்த்துருப்பீங்க. யாழ்ப்பாண கோட்டைக்கு என்ன மாதிரியான கற்கள், என்ன மாதிரியான பூச்சுக்கு என்ன வகையான சிமெண்ட் பயன்படுத்தி இருக்கு என்றெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரியான ஒரு கட்டுமானம் தான் இந்த கட்டுமானம் வந்து கூடுதலாக வந்து அந்த முருகக்கல் என்ற விஷயத்தை வச்சு அப்படியே செய்திருக்கணும். இந்த கோட்டையில் வந்து கீழே வந்து ஒரு இந்த இடம் வந்து யுத்தத்தில் பயன்படுத்த யுத்தம் இடம்பெற்ற பிரதேசம்ன்றதுக்குரிய பிரதேசம்னு சொல்லி நான் முன்னுக்கு சொல்லியிருந்தேன். அதுக்கு நல்ல ஒரு ஆதாரம் உண்டு. இந்த பாருங்கள், முடிஞ்ச நிறைய கிடக்கு, நிலத்தில் கிடக்கு. இதெல்லாம் இந்த இடத்துல யுத்தம், ஒரு மிக தீவிரமான ஒரு யுத்தம் நடந்ததுன்னு சொல்லி யுத்தத்தில் ஈடுபட்ட தரப்புகள் இந்த இடத்துல தங்கியிருந்து யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கணும்ன்றதுக்கு உரிய நல்ல ஒரு சாட்சியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இதான் அந்த அகழி. இந்த அகழின்றது வெளியில் பாதுகாப்பு கட்டுற நினைக்கிறேன். இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நிலத்துக்கு கீழே நிலக்கு தளங்களை
தளங்கள் மாதிரி வந்து இதை அமைக்கப்பட்டிருக்க மாட்டேன் நான் நினைக்கிறேன். வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இது இந்தியாவில் பக்கம் ஆனையிறவு, இந்தியாவில் பக்கம் வடமராட்சி கிழக்கு, இது இந்த ரெண்டு இடத்துக்கும் நடுவில் உள்ள பகுதி தான் வந்து இந்த பகுதி. மழை காலத்தில் நான் என்னுடைய கணிப்பின்படி இந்த இடங்களில் வந்து சரியாக தண்ணி நிற்கிற இடம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்த கொஞ்சம் நிலத்தால் மண்ணை போட்டு உயர்த்தி அந்த இடத்துல வந்து நிலக்கள் தளங்களோட கூடின இந்த கோட்டையை வந்து அந்த காலத்தில் கட்டியிருக்கணும் அவ்வளோ தொழில்நுட்பங்களோட. இதான அந்த இது வந்து நிலக்கள் தளத்துக்கு போகிற ஒரு ஒரு பாதை. இன்றைக்கு வந்து இதில் மிச்ச சொச்சம் கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் அதனுடைய ஒரு பகுதி தான் இது. இந்த காலப்போக்கில் வந்து இந்த மழை வெள்ளம் அது இதுன்னு சொல்லி மண்ணெல்லாம் உள்ளுக்கு சொரிஞ்சு நிலக்கள் இதுகள் எல்லாம் வந்து மூடப்பட்டுட்டுது, எல்லாம் பயன்பாடு இல்லாமல் போயிட்டு. இந்த கரு சிலந்தி ஒன்று இருக்குது, இந்த சிலந்தி வந்து சிவரில் கொத்து கொத்தாக பிடிச்சி கொண்டு வந்துட்டு இப்போ நாங்கள் உள்ளுக்கு வர நிலத்தில் கொட்டி 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 பிறகு வருது, எங்களை தேடி தான் வருது. மம்மியோட விளையாட்டு மாதிரி இந்த பாருங்க, என்னென்ன ஞாபகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அன்னைக்கு கொஞ்சம் என்ன சாமான தெரியுமா, இதெல்லாம் யுத்த காலத்தில் யுத்த பிரதேசங்களில் வந்து மண் தற்காலிகமாக அல்ல திடீரென்று தடுப்பு அல்லது தடுப்பு சுவர்களை இல்லை மண்ணணைகளை கட்டுறதுக்குரிய கட்டுறதுக்கு மண் மூடைகளை செய்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட பொலித்தீன் பைகள் தான் இது. இந்த பச்சை பொலித்தீன் இந்த ஏரியா முழுக்க கிடக்கு. இதெல்லாம் வந்து பங்கர் யுத்த காலத்தில் பங்கர்கள் இருந்திருக்கலாம் நினைக்கிறேன், பெரிய பள்ளங்களாக கிடக்கு. இது கோட்டையினுடைய இன்னொரு பகுதி, இந்த பகுதி கோட்டையினுடைய இன்னொரு பகுதி. இதிலும் வந்து பெரிய அளவில் வந்து இந்த கோட்டையினுடைய பெரும்பகுதி இல்லை. இதுகம் அதே மாதிரி நாங்கள் ஏற்கனவே பார்த்தது மாதிரி அதுக்கு நேர எதிரே இருக்குது இந்த கட்டடம். நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் கூடாரங்கள் மாதிரி தொடர்பு இருந்திருக்கு இந்த கட்டிடத்தில். பார்த்திங்கன்னா தெரிஞ்சு யாழ்ப்பாண கோட்டையில் கோட்டை கட்டுறதுக்கு பயன்படுத்தின அதே மாதிரியான உருவக்கள் சுண்ணாம்பு. இந்த பக்கம் இப்போ நான் நடந்து வர பாதையில் இப்படியே வந்த அந்த கோட்டையினுடைய சுவருடைய அடித்தளம் வந்து அப்படியே இருக்குது. இப்படியே வந்து அந்த அடித்தளம் வந்து இப்படியே போகும். இந்த கரைக்கு போய் கொண்டிருக்கு. இப்படியே போய் நான் நினைக்கிறேன் கோட்டையை சுற்றி வருது போல இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னான் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த கோட்டை வந்து சதுர வடிவில் அமைக்கப்பட்டிருந்தேன்னு சொல்லி அந்த வெளி முகப்பில் போட்டிருக்கு. அப்போ வந்து நான் நினைக்கிறேன் இந்த அடித்தளம் வந்து அப்படியே அங்கே தொடர்ந்து இஞ்ச வாரம் அடித்தளம் வந்து இப்படியே போய் கோட்டையினுடைய பின்பக்கம் போகுது. என்ன சாமானண்டு எனவே தெரிஞ்சிருக்கும், என்ன சாமானண்டு தெரியுமா, அதனால் வந்து ஷெல் பீஸ். ஷெல் வந்து வெடித்தோன்னே அதிலிருந்து அது உடைஞ்சு பறக்கிற துகள் தான் இது. அது இது இதுவரையெல்லாம் இதில் நடந்திருக்கு. பயன்படுத்தப்பட்ட வெற்று தோட்டம் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த கோட்டையில் வந்து இருந்த பாதுகாவலர்கள் வந்து தங்களுடைய
துப்பாக்கியை பயன்படுத்தி கோட்டைக்குள்ளே இருந்து வெளியில் வர எதிரிகளை அல்லது கடத்தல்காரர்களை அல்லது சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுறாக்களை இலக்கு வச்சு தாக்குறதுக்குரிய துவாரம் தான் இது. இந்த துவாரம் அந்த பக்கத்தில் வந்து காட்டுங்க. நான் பார்த்தனன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட இந்த எனக்கு நேர இருக்கிற இந்த வழியில் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கிட்ட குறைந்தபட்சம் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தை வந்து என்னால் இந்த இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் வந்து இப்படி தான் இந்த பாதுகாத்த ஆக்கள் வந்து இப்படி தான் இருந்து பாதுகாத்திருக்கு நம்மளோடக்கு. இதுதான் அந்த கோட்டை சுவற்றில் உள்ள அந்த துவாரம். உள்ளாந்தர் கோட்டையினுடைய முகப்பில் உள்ள வந்து முகப்பில் உள்ள அறிவித்தல் பலகை நீங்கள் சொல்லிச்சுன்னா இதில் வந்து கோட்டையின் நில வரைபடம் இருக்குது. அதில் அப்படியே குறிப்பிட்டு காட்டியிருக்கு எத்தனை அறைகள் இருந்தது, கோட்டையினுடைய அமைப்பு எப்படி இருந்தது, முகப்பு பகுதிகள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. மற்ற இந்த 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 ஒரு கரையில் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய லந்தேசிய கோட்டைகள், அதாவது உள்ளாந்த கோட்டைகளுடைய 8 கோட்டைகளினுடைய பெயர்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் வந்து டெல்ஃப்டின் இருக்குது, யாழ்ப்பாணத்தின் இருக்குது, மற்றது ஊர்காத்துறை என்ற இருக்குது, காங்கேசன் துறையினுடையது இருக்குது, ஆணையரவு பெஸ்தர் இந்த 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 கோட்டையினுடையது இருக்குது, மற்றது வந்து பயில் லந்தேசி கோட்டைன்றிருக்கு, அது எங்கே இருக்குன்னு தெரியல. மற்ற அந்த பகுதியில் வந்து இந்த கோட்டையினுடைய சுருக்கமான வரலாறு இருக்குது. என்னென்னு சொல்லி இந்த கோட்டை யாழ் குடாநாட்டின் ஒடுங்கிய பகுதியில் ஆணையரவு கோட்டைக்கும் வெற்றிலைக்கேணி கோட்டைக்கும் இடையில் கட்டப்பட்டுள்ளது. இக்கோட்டை அமைக்கப்பட்டதன் நோக்கம் வன்னி பெருநிலப்பரப்பிலிருந்து ஏற்படும் தாக்குதல்கள் மற்றும் சட்டவிரோதமான செயற்பாடுகள், பொருட்கள் கடத்தல் என்பவற்றிலிருந்து யாழ்ப்பாண குடாநாட்டை பாதுகாப்பதாகும். ஆணையரவு பிரதேசத்தில் உள்ள ஏனைய இரு கோட்டைகளைப் போல் சதுர வடிவில் கட்டப்பட்டதாகும். தற்போது இக்கோட்டை முற்றாக அழிவடைந்ததால் இக்கோட்டையின் ஒரு சில கட்டிடங்கள் மட்டுமே இங்கு காணப்படுகின்றன சொல்லி அந்த கோட்டையினுடைய சுருக்கமான வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு இந்த இடத்தை பார்க்குறதுக்கு விருப்பம் இருந்தால் இந்த கோட்டையை பார்க்குறதுக்குரிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்குமா இருந்துட்டுனா கட்டாயம் வந்து பாருங்கள். வியக்கச்சி சந்தியில் இருந்து நீங்கள் ஏனையின் ரோட்டால் யாழ்ப்பாணத்தில் இருந்து கிளிநொச்சி நோக்கி போயக்கில் இயக்கச்சி சந்தி விடுது. இயக்கச்சி சந்தியில் ஒரு முக்கிய பெரிய வளைவு ஒன்று இருக்குது, அந்த வளைவு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த வளைவாட திரும்பாமல் நேராக போங்க. நேராக வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தார் ரோட் முடிஞ்சு கொங்கிரீட் ரோட் வரும். கொங்கிரீட் ரோட் வர உங்களுடைய விளக்கை பக்கத்துக்கு அந்த இந்த கோட்டையினுடைய சில பகுதிகள் இருக்குது, வந்து பாருங்கோ. மற்ற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கட்டாயம் எங்களுடைய நண்பர்கள் எல்லார்கிட்டையும் நாங்கள் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்வது, எங்களுக்கு எங்களை உற்சாகமூட்டுகின்ற அல்லது எங்களை இன்னும் வழிப்படுத்துகின்ற பிள்ளைகளை நியாயமாக சுட்டி காட்டுகின்ற உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக பிடிச்சிருக்கும்னு சொல்லி சொன்னால் உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து எங்களுடைய இந்த முயற்சிக்கு உங்களுடைய பூரணமான ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். நன்றி.